யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி மழைக்காலத்தில் ரோஜா செடியை எப்படி பராமரிக்கலாம்னு சொல்லி பார்ப்போம் அதாவது மழை காலத்தில் குறிப்பாக மக்காத உரம் வந்து நம்ம ரோஜா செடிக்கு போடாமல் இருக்கிறது நல்லது அது போடுறதுனால பூச்சிகள் கிருமிகள்லாம் உருவாகி செடியை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே நேரம் வந்து தொடர்ச்சியாக தண்ணி பாயிற இடத்துல செடி இருந்ததுன்னா அதை இடம் இடமாற்றி வைக்கிறது நல்லது அதிக தண்ணீர் வந்து நூற்புழு தாக்கத்தை உண்டாக்கிறோம் அதாவது வேரல்கள் நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே நேரம் வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இலை வந்து மஞ்சள் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அது இலை மஞ்சளாகுதுலேருந்து ஒரு நேரத்துக்கு இலையுதிர்கால சுச்சுவேஷன் அந்த ரோஜா செடிக்கு இருக்குது அப்படின்னா இலை வந்து உதிர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்குன்னா அது உடனே வந்து இலை வந்து புது தளிர்கள் உருவாகிடும் அப்படி உருவாகலை அப்படின்னா அது ஒன்றில் மக்னீஷியம் பற்றாக்குறை அப்படி இல்லைனா இரும்பு சத்து குறைபாடாக இருக்கலாம் ஏன்னா எல்லா இலையும் ஒவ்வொன்றா ஆற இருக்குது அப்படின்னு மக்னீஷியம் பற்றாக்குறைன்னா இலையில மஞ்சள் இருக்கும் அதனுடைய நரம்புகள்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் எப்சம் சால்ட்டு வாங்கி ஒரு ஸ்பூன் போட்டிங்கனாலே போதும் அது வந்து ஒரு ஸ்பூனை கொஞ்சம் மேலே அப்படி தூவி விட்டிங்கனாலே போதும் செடி மூட்டில் அது வந்து சரியாயிரும் அப்படின்லாம் மற்றபடி இரும்பு சத்து குறைபாடுனா ஒரு சின்ன துண்டு இரும்பு வந்து நல்லா பிடிச்ச துண்டை அந்த மேல் பரப்பில் வச்சிங்கனாலே போதும் மழை தண்ணியிலே அதுவே அந்த இரும்பு சத்து உள்ளே பெயரும் அப்படின்லாம் மற்றபடி வந்து வெயில் காலத்தில் வந்து நம்ம இரும்பு துண்டுகளை வந்து தண்ணியில் போட்டு ஒரு மூணு நாள் கழித்து அந்த தண்ணியை வந்து ஊற்றுவோம் வடிகட்டி ஆனால் இப்போ மழையில் மழை பெய்கிறதுனால மேலே இரும்பு துண்டு வச்சாலே தன்னால் செடிக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லலாம் இல்லைனா ஏன்னா தண்ணி நம்ம நிறைய ஊற்றினோன்னா வேரல்கள் நோய் தாக்கிடக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த மாதிரி மெத்தட் சொல்கிறேன் மற்றபடி வந்து இந்த நூற்புழு தாக்காமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து அந்த களை செடியெல்லாம் அகற்றிக்கட்டுறது நல்லது இந்த பூக்கள் வந்து அழுகி இருக்க இருக்குன்னா அதெல்லாம் உடனே உடனே ரிமூவ் பண்ணிடலாம் இலைகளும் வந்து காய்ந்த இலைகளையும் உடனே உடனே ரிமூவ் பண்ணிடுறது நல்லது ஏன்னா அது கீழே விழுந்து அழுகாமல் நம்ம பார்த்துக்கிடணும் அதே நேரம் வந்து இதனுடைய மேற்பரப்பை நம்ம பராமரிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நான் வந்து இதில் வந்து மேலே சாம்பல் தூவி விட போகிறேன் அதாவது இதில் மேலே இருக்கக்கூடிய களை செடிகள்லாம் முதல்ல ரிமூவ் பண்ணிக்கணும் அதுக்கு பிறகு அதில் இருக்கக்கூடிய காய்ந்த இலைகளையும் நான் அகற்றிக்கிட்டு இந்த மேற்பரப்பை சு சுத்தப்படுத்திக்கிட்டு அதை வந்து இப்போ பொதுவாக சன் சம்மரில் கிளறுவையும் இப்போ நான் கலரில் ஏன்னா மழை நேரம்ன்றதுனால அது அவ்வளோ தூரம் வெயிலோட பாதிப்பு இருக்காதுன்றதுனால அதை செய்யலை மற்றபடி ஒரு கைப்பிடி அளவுக்கு சாம்பல் வந்து மேலேட்டால் தூவி விடுறேன் இந்த சாம்பல் வந்து அந்த காலத்துலேருந்தே சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு கிருமி நாசினி அப்படின்றதுனால இதை வந்து நான் இப்போ நான் மேலே தூவி விடுறேன் இதன் ஏன்னா இதை தூவிக்கிட்ட தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா மழை பெய்கிறதுனால தன்னாலேயே அதனோட சத்து வந்து உள்ள வரைக்கும் போயிடும் சாம்பல் சத்து போகிறதுனால இந்த வேர்களை பாதிக்கக்கூட கூடிய புழுக்கள்லாம் அழிஞ்சிரும் அப்படின்னும் சொல்லலாம் இதனால் நம்ம ரோஜா செடியை இப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னும் சொல்லலாம் தேங்க்யூ வியூவர்ஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் பபாய்